திரு வைத்தியலிங்கம் மோருக்கு மினிய காலை வணக்கம். நம்ம பொன்னுசாமி உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு இந்த திடீர் இந்த உயர்வு, இதனுடைய அவசியம் என்ன, இது தேவையா? முதல்ல அதாவது பால் கொள்முதல் விலை உயர்வு கண்டிப்பாக தேவையான ஒன்று, அதை மறுப்பதற்கு இல்லை. அவங்க பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் அந்த உற்பத்தி செலவினங்கள் பார்த்திங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதனால் இந்த 4 ரூபாய் விலை உயர்வு கூட நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, யானை பசிக்கு சோள பொரிய உணவாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அது போன்றது தான் இருக்குது. ஆனால் அந்த விற்பனை விலை உயர்வு வந்து கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், ஏழை எளிய சாமானிய மக்களை கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய விஷயம். ஏன் நீங்கள் கொள்முதல் விலை உயர்வை ஆதரிக்கிறீங்களே, விற்பனை விலை எதுக்கு, ஏன் இதுக்கு முரண்பாடு தெரியலன்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை அது அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தாதா? அதுதான் நீங்கள் கொள்முதல் விலையை உயர்த்திட்டு விற்பனை விலையை அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது அரசுக்கு பெருத்த நட்டம் இல்லை. அதாவது நிர்வாகம் சரியில்லாத போது நீங்கள் என்னதான் விற்பனை கொள்முதல் விற்பனை விலையை உயர்த்தினாலும் மறுபடியும் அந்த நிர்வாகம் நட்டத்தில் தான் இயங்கும். இப்போ ஆவி நட்டத்தில் இயங்குவது விலை பிரச்சனையால் இல்லை, நிர்வாக பிரச்சனை. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு விவசாயி வந்து நெல் கொள்முதல் நெல் உற்பத்தி பண்ணுறாங்க, அதை அறுவடை செய்து களத்து மீட்டு கொண்டு வந்து நெல்லை அடித்து மூடையை கட்டி வச்சுட்டாங்கன்னா அதோட அவங்க பணி முடிஞ்சிருதா? அதை பாதுகாக்கலைன்னா பெரிச்சாளிகளும் சுண்டலியும் அதை தின்னு வெறும் ஊழி மட்டும்தான் அந்த விவசாயிக்கு மிஞ்சும். அதுபோல் தான் இன்றைக்கி ஆவி நிறுவனமும் பால் உற்பத்தியாளர்களுக்கு விலையை உயர்த்தி கொடுத்துட்டு கொள்முதல் விற்பனை விலையை உயர்த்திட்டால் மட்டும் ஆவி நிறுவனம் லாபத்தில் இயங்கிடும்ன்றது அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி ஆவின் நிறுவனம் பெருத்த நஷ்டத்தில் இயங்குற காரணமும் ஆவி நிர்வாகம் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1.5 கோடி லிட்டர் பால் விற்பனை ஆகுது, இதில் ஆவியுடைய பங்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா வெறும் 16.4% தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த சதவிகித அளவு உயரவே இல்லை. காரணம் என்னென்னா, பால் முகவர்களுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு முறையும் இந்த பால் கொள்முதல் விலை உயர்வு பண்ணும் சமயம் பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியாளர் தரப்பை மட்டும் பார்க்குறாங்க, தவிர பால் முகவர்கள் தரப்பை யாருமே பார்க்கறது இல்லை. அதுதான் ஆவின் வளர்ச்சி அடையாத காரணமும் கூட. ஏன்னா பொதுமக்களுக்கு நேரடியாக பாலை கொண்டு விநியோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் முகவர்கள் தான். பால் உற்பத்தியாளர் பால் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க, பாவி நிறுவனம் அதை ப்ராசஸிங் பண்ணி பேக்கிங் பண்ணி கொடுத்துருவா, அவங்களோட பணி இருவருடைய பணி முடிஞ்சிருது. இது வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் இப்போ எந்த ஒரு இயக்க இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் கூட தங்குதடையற்ற சேவையை செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் முகவர்கள். இந்த விலை உயர்வினுடைய லாபம் அப்படிங்கிறது பால் முகவர்களுக்கு கிடைப்பது இல்லையா? கண்டிப்பாக இல்லையா? 20 வருஷமா 50 காசு மேலே கொடுக்க கமிஷன் கிடையாது சார் எங்களுக்கு. ஒரு யாசகம் பெறுவர் கூட 50 காசு கொடுத்தா தூக்கி போட்டு போயிடுறாரு, 5 ரூபாய்க்கு குறைஞ்சி யாசகம் வாங்குறது இல்லை. ஆனால் 50 பைசாவை கொடுத்துட்டு நீங்கள் ஆவின் பாலை விற்பனை செய்ய அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? தனியார் பால் நிறுவனங்கள் இன்னைக்கு விற்பனை விலையும் அதிகமாக தான் விற்பனை செய்கிறாங்க, கொள்முதல் விலையும் குறைந்த அளவு தான், ஆவினை விட குறைந்த அளவு தான் கொள்முதல் செய்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் இடையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சேவை சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய பால் முகவர்களுக்கு உழைப்பு கட்ட ஊதியத்தை அவங்க தான் தராங்க. அப்போ எனக்கு உழைப்பு கட்ட ஊதியம் இல்லாமல் நான் எப்படி பணி செய்ய முடியும்? எங்களுக்கு வந்து விவசாயிகள் முக்கியம், விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம். அதே சமயத்தில் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுக்கு குடும்பம் இருக்கு, எங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, எங்களுக்கு ஆவியோட நேரடி வர்த்தக தொடர்பு கிடையாது. எந்த ஒரு குறைகளை போய் ஆவியில் போய் சொல்லணும்னா நீ யாரு நீங்களை கேட்கறாங்க கை நீட்டி? உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, மொத்த விநியோகஸ்தர் இருக்காங்க, அவங்க தான் எங்களுக்கு முக்கியம்ன்றாங்க. இந்த மொத்த விநியோகஸ்தர் நாங்கள் பால கொள்முதல் பண்றது பில்லே கொடுக்கறது கிடையாது. நாங்கள் அடிப்படையில் இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது மக்களுக்கு பாதிப்பை அடையக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை. அதே சமயத்தில் மக்களினுடைய ஒரு அங்கம் தான் பால் உற்பத்தியாளர்கள், அதனால நுகர்வோர்கள் உற்பத்தியாளர்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் நுகர்வோருக்கு பாதிப்பு, உற்பத்தியாளர்களுக்காவது லாபம் கிடைத்திருக்கிறதா? ஒட்டுமொத்தமாக இந்த பால் உற்பத்தி தொழிலில் ஒவ்வொரு உற்பத்தியாளனும் ஒரு கடுமையான இழப்பை தான் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு பழமொழி உண்டு, உழவன் கணக்கு பார்த்தால் உலகோல் கூட மிஞ்சாது என்று. ஆனால் அந்த பால் உற்பத்தியாளனுக்கு அன்றாட ஜீவனத்திற்கு உண்டான வருமானத்தையே இந்த பால் விற்று வந்த பணம் தான் ஒப்பீடு செய்கிறது. இன்றைய நிலையில் எங்களுக்கு இந்த விலை கட்டுப்படியாகாத சூழ்நிலை இருந்தாலும், அதாவது நாங்கள் அரசை கோரியிருக்கிறோம் உற்பத்தி செலவின் அடிப்படையில் எங்களுக்கு விலை வழங்குங்கள் அப்படின்ட்டுன்னு. அப்படிலாம் பார்க்குற போது கட்டுப்படி ஆகாமல் இருந்தாலும், இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு உற்பத்தி செலவின் அடிப்படையில் அப்படின்னா 1 லிட்டர் பால் உற்பத்தி செய்வதற்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளவு நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்குது? உடல் உழைப்பு, மாட்டுத் தீவனம் எல்லாம் சேர்த்து கேட்குறேன். அதாங்க ஒட்டுமொத்தமாக மூலதனத்துக்கான வட்டி, அதுக்குண்டான கலப்பு தீவன செலவுகள், அப்புறம் உலர் தீவனம் வைக்கோல் இந்த மாதிரியான பொருட்களுக்கானது, வைத்திய செலவு காப்பீட்டு திட்டம், அப்புறம் எங்களுடைய மனித உழைப்பு, அப்புறம் ஒட்டுமொத்தமான டிப்ரிசியேஷன் தேய்மானம், இதையெல்லாம் கணக்கு போட்டு நாங்கள் ஒரு புள்ளி விவரப்பட்டியலில் 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 49.84 ரூபாய் ஆகிறது என்று ஒரு புள்ளி விவரப்பட்டியலை. அந்த நிலைப்பாட்டில்
நாங்கள் வந்து பால் உற்பத்தியாளர்கள் எங்களுடைய உழைப்பு செலவை தானமாக்கிக் கொள்கிறோம். எங்களிடம் இருக்கிற வைக்கோல் சோளத்திற்கு நாங்கள் வேல்யூ பண்ணுறதில்லை, எங்களுடைய மூலதனத்திற்கான வட்டியையும் கணக்கு போடுறதில்லை. இந்த மாதிரி செலவுகளே வந்து லிட்டருக்கு 20 ரூபா பக்கமாக ஆகிடுது. அப்போ 49ல இருந்து 20 ரூபா போயிடுச்சுன்னா 29 ரூபா 30 ரூபாங்கிறது இன்றைக்கு அரசு உயர்த்தி இருக்கிற விலையில் எங்களுக்கு ஒரு பணப்புழக்காட்டத்தை உருவாக்கி இருக்கிறதை ஒழிய லாபமான தொழிலாக பால் உற்பத்தியாளர்கள் இழப்பையே தான் சந்தித்து வருகிறார். இப்போ உங்ககிட்ட 1 லிட்டர் எவ்வளவு கொள்முதல் பண்றாங்க? எங்களுக்கு இப்ப வந்துட்டு இந்த அரசு வந்து விலை இயற்றிய பிறகு ஒரு தரம் 4.3 கொழுப்பு சத்து, 8.2 இதர சத்து உள்ள மொத்த திடப்பொருள் உள்ள ஒரு பாலுக்கு 1 லிட்டருக்கு 28 ரூபாயிலிருந்து 4 ரூபாய் உயர்த்தி 32 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். அதே எருமை பாலுக்கு 6 ரூபாய் உயர்வு வழங்கி இருக்கிறார்கள். இல்ல, இதுல இன்னொரு இது என்னன்னா, எங்ககிட்ட 4 ரூபாய் வாங்குற பாலை அதை எடுத்துக்கிட்டு வந்து சென்னை வரைக்கும் ப்ராசஸிங் டிரான்ஸ்போர்ட்டிங் இதர அத்தியாவசிய சம்பள செலவுகள் எல்லாமே அதுக்கு ஒரு 2 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. 4 ரூபாய்ங்கிறது 6 ரூபாய்க்கு 6 ரூபாய் ஆக்கி இருக்காங்க. அந்த செலவுகள் அவங்க வந்து அதை மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அந்த அடிப்படையில் 6 ரூபாய் விலை உயர்வு. இதுல நுகர்வோர்களுக்கு அந்த 6 ரூபாய் விலை உயர்வு அவர்கள் மனதளவில் பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. எங்களுக்கு வந்து இந்த விலை கிடைக்காத ஒரு நிகழ்வும் எங்கள் மனதில் இருக்கிறது. ரெண்டு பேருமே வந்து பிரச்சனையா தான் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் இது வந்து எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம். இந்த கூடவே பிறந்தது மாடும் எருமையும். இந்த பாலை நாங்கள் உற்பத்தி பண்ணாதான் அன்றாட ஜீவனத்துக்கு பணம் கிடைக்கும். புரியுது. திரு ஜவஹர்லி நம்முடைய 2 தரப்பு கருத்தை அவர்கிட்ட கேட்டுட்டு நான் வைத்திலிங்க உங்ககிட்ட வரேன்.